ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பசுமை ஆர்கானிக் வீட்டு தோட்டம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஷாப் டூர், அதாவது கேபிஎன் ஷாப் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு பக்கத்தில் இருக்கிற கேபிஎன் ஷாப் தாங்க போக போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேபிஎனுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிஎன்ல இருக்க ஒரு காய் போட்டோ, பூ போட்டோ, அதுமாதிரி நிறைய போட்டோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்தாரா வந்து தெரியும் இந்த மாதிரி நிறைய சரி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வேண்டாம் வேணாம் ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கேபிஎன் அழைப்பு நாங்கள் பிரான்ச் படி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இந்த ஆடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டு பக்கத்தில் இருக்க கேபிஎன் பிரான்ச் வந்து போக போகிறோம். ஸோ இதோட வழி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போரூர் போகணும், அங்கே ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருக்கோ, அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா வந்து ஐப்பந்தாங்கல் பஸ் டிப்போ இருக்கோ, அதையும் தாண்டி வந்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் இருக்கோ, அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோலியம் இருக்கோ. ஸோ அது இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மெட்ரோ ரயில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே கொஞ்சம் டிராஃபிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா போயினே இருக்கணும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காட்டு பார்க்க வரும். அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அங்கே ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து லெஃப்ட் எடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டர்ஸ்னு போட்டிருக்கும், ஒரு மூணு நாலு இது கடை இருக்கும். அது தள்ளி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கேபின் கடை இருந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்பியாச்சு. அங்கே உங்களுக்கு தெரியும் டாடா மோட்டர்ஸ் இருக்குது. நம்ம கேபின் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். இதோ பார்த்தீங்கன்னா வந்து கேபின் வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம கடைக்குள்ளே போகலாம். ஒரு போர்டுலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க கடைக்குள்ளே போகலாம். இதான் வந்து கடையோட போர்டு. ஸோ அங்கே கடையோட போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் தந்துருப்பாங்க, ஃபோன் நம்பர், காண்டாக்ட் டீடைல்ஸ் தந்துருப்பாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனே தரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரோஸு, என்ட்ரன்ஸில் வந்து ரோஸ் வச்சுருக்காங்க, ரெண்டு மூணு ரோஸு ஒரே இதுலேயே வந்து ரெண்டு மூணு ரோஸ் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி ஹைபிஸ்கஸ். இது வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து செம்பருத்தி மொக்கு, ரெட் கலரு, நிறைய கலர் கலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த சைடு என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோஸு, ஒரு மொக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரேக்கா பாம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குரோட்டன்ஸ் வகை வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில். ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுப்பாக்கம் பிரான்ச்சில் வரும். செம்மையாக இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க. ஸோ ரெண்டு சைடோ கிறிஸ்மஸ் டீ, ரெண்டு சைடோ குரோட்டன்ஸு, ரெண்டு சைடோ கிறிஸ்மஸ் டீ. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிஐ, இது வந்து இங்கிலீஷில் டிஐ, இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் வகை. ஸோ இங்கே பெருசாக இருக்குல்ல, அது பேர் வந்து ஃபிக்கஸ்ஸு. ஸோ இங்கே நிறைய குரோட்டன்ஸ் வகை வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்சம் கலர் கலராக பாட்ஸு எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளை பூ. இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வகையாக இருக்குது, டைப்பாக இருக்குது, பூவை பார்க்க அழகாக இருக்கு ரொம்ப. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி வச்சுருக்காங்க, கலர் கலராக இருக்குது. ஸோ அங்கே ஒரு பிங்காக இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இது எல்லோ கலர் சாமந்தி, இது ரெட் கலரு, இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், வாங்கிக்கிட்டோம் நம்ம. அது அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொல்கா சாமந்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் ஒரு நாய் இருந்துச்சு அங்கே, சும்மா வாலாட்டி இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு பார்க்க. ஸோ நான் வீடு எடுத்தேன். பிளாக்கிங் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பூச்செடி இருந்துச்சு, துளசி மாடம் கூட இருந்துச்சு. சூப்பராக நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்பாளி. இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஃபர்டிலைசர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசர், ஆர்கானிக்கு. அது வந்து ரிச்சி பூ. இது பார்த்தீங்கன்னா வந்து போன்சாயி. ஸோ ஸ்டெம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ செம்மையாக அப்படியே எப்படி இருக்குது பாருங்களா, அப்படியே ஏதோ நெகம் மாதிரி அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ரோஸு, அழகாக இருந்துச்சு, நிறைய பெட்டல்ஸ் இருந்துச்சு ரோஸு. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ரோஸ் மட்டும் இல்லை, பன்னீர் ரோஸ் கூட வச்சுருக்காங்க. எல்லாமே சீப்பாக பெஸ்ட்டாக விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிளான்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பெட்டல்ஸ் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் ஃப்ளவருக்கு செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து திக்கு ஸ்டெம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குவ. நீங்கள் ரோஸ் வாங்கினா அது கூட ரோஸ் மிக்ஸு தருவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்லா பெருசாக நல்லா பெட்டல்ஸ் கூட ஃப்ளாஷ் வேணும்னா வந்து நீங்கள் அதை 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி போடணும். அப்புறம் ஒரு பால் பாலாக ஒயிட் கலர் தருவாங்க. அதுவும் இப்படின்னா வந்து நல்லா பெருசாக பெட்டல்ஸ் நிறைய இருக்கிற ரோஸஸும் உங்கள் வீட்டில் வந்து வரும். ஸோ ரோஸ்க்கும் தனி இடம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பேம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதான் வந்து டேபிள் ரோஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மல்லி, ஜாஸ்மின், சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
உங்கள் வீட்டில் ஏதாவது பூ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி இந்த பூ மேலே தண்ணி தெரியுங்களா, அப்போ தான் அந்த பூ பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பூலாக பார்க்கறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த பூ பார்க்க, செம்மையாக இருக்குது. ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. நாங்கள் கூட இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோஸ் வாங்கிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த வாட்டி ரோஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வேர்மி கம்போஸ்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாமந்தி வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வளர்ந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேறு தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து லக்கி பேம்பூ சொல்லுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் கேக்டஸ்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய வால் ஹேங்கிங் பாட்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய செம்பருத்தி, எவ்வளோ அழகாக இருக்குல்ல பூ பார்க்க. இன்னொன்று கூட காமிக்கிறேன், இது பாருங்கள் செம்ம பெருசாக இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து ஆர்கானிக் முறையில் வந்து இவங்க வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கேபின்ட்டு ட்ரை பண்ணுங்கன்னு. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இண்டோர் பிளான்ஸும் வச்சுருக்காங்க, அவுட்டோர் பிளான்ஸும் வச்சுருக்காங்க. அதனால் உள்ளே வைக்கிறதும் வெளில வைக்கிறதும் வச்சுருக்காங்க. இது வந்து மணி பிளான்ட்டு, கொடிமை வளரும். இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் மணி பிளான்ட்டு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க. கிறிஸ்மஸ் டீ கொஞ்சம் இருந்துச்சு. இது ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் குரோட்டன்ஸு, மேலே மட்டும் பிங்காக இலை வரும். ஸோ அங்கே வந்து நிறைய பூச்செடி வச்சுருந்தாங்க இந்த வாட்டி, எக்கச்சக்கமாக பூச்செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து மின்ட்டு புதினா சொல்லுவாங்க. இதுக்கு இது நீங்கள் வீட்டிலே கூட நல்லா சூப்பராக இருக்கும், நல்லது இது. இது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் பிளான்ட்ஸு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டப்பு மாதிரி வச்சு அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வளர்க்குறாங்க. நீங்கள் கூட இந்த மாதிரி உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வளர்க்கலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அரளி. அரளியில் வந்து பிங்காக பூ வரும், ரெண்டு மூணு டைப் இருக்குது அதிலே, செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பண்ணால் வந்து சின்ன சின்ன நந்தி ஆவட்டை வச்சுருக்காங்க. இது நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு நல்லா ஒரு பெரிய ஒரு மரமாக அப்படியே வளர்த்துடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குரோட்டன்ஸு. இங்கே மணி பிளான்ட்டு நல்லா பெருசாக அப்படியே வளர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரோட்டன்ஸு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது, அப்படியே க்ரீனாக இருக்குது மொத்த இடத்துலையும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ப்பிளாக இருக்குது, செம்மையாக இருக்குது அந்த இடமே பார்க்க. அவ்வளோ கேப்பே விடாமல் சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கானா பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் மல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மல்லிச்செடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வெத்தலை. இது வெத்தலை பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சைஸ் வெத்தலையும் இருக்குது, பெரிய சைஸ் வெத்தலையும் இருக்குது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் வெத்தலை வச்சுருந்தாங்க, பெரிய இலையும் இருக்குது சின்ன இலையும் இருக்குது. ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ மழைலாம் பெஞ்சினால தான் லைட்டாக இருமாச்சு. கனகாமரமும் இருந்துச்சு, ஆரஞ்சு கலரில் பூ வரும், அது நீங்களே அங்கே பார்த்துருப்பீங்க. இது நெல்லிக்காய் மரம். இது பார்த்தீங்கன்னா வந்து ரேபிட்டு. ஸோ எப்படி ரேபிட் ஐ பண்ணாங்களோ சேல் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சேல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ப்ரௌன் கலர் ரேபிட் இருக்குது, ரேபிட் அழகாக கேபேஜ் சாப்பிட்ருக்கு. அங்கே தீரையே கொஞ்சம் குரோட்டன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கார்டன் செட்டப்ஸோ பண்ணுறாங்க. நீங்கள் இவங்ககிட்ட கால் பண்ணி சொன்னீங்கன்னா வந்து இவங்க பண்ணி தந்துடுறாங்க. க்ரோ பேக் போட்டு விதை போடுறது, அப்புறம் வேறு செடி உங்கள் வீட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலுமே நிறைய பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து தொட்டி, க்ரோ பேக்ஸ், அப்புறம் வால் ஹேங்கிங் பாட்ஸு, அப்புறம் விதைலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்ப்ரேலாம் வச்சுருந்தாங்க. இதை வந்து சீட்ஸு, கேரட்டு, பீன்ஸு, ரேடிஷ்ஷு, அதுமாதிரி நிறைய வந்து விதை வச்சுருந்தாங்க. அப்படியே இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்னேக் கார்டு, ட்ரம் ஸ்டிக்கு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ரிஜ் கார்டு, அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. தீல மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே கொத்தாக சீட்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு சீட்ஸ் வேணால் கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம், நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் இங்கே விற்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்டிலைசர்ஸ் கூட விற்கிறாங்க, இந்த மாதிரி வேர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க, தொட்டி விற்கிறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ
ஃபாரஸ்ட் இருந்துச்சு, ஃப்ளவர்ஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஆரஞ்சு கலரு, பிங்க் கலரு, ரெட் கலரு, ஒயிட் கலரு, பிங்க் கலர் சொல்லுறதுக்கு அப்படியே டைமே இருக்காது. அப்படியே கலர் கலராக பூ வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்பந்தாங்களும் ஒரு நர்சரி வச்சுருக்காங்க, காட்டு பக்கத்தில் நர்சரி வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே தரேன், அவங்களோட லொக்கேஷனு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே தரேன். அது மட்டும் இல்லை, இவங்க இன்ஸ்டாகிராம் வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸோட ஃபோட்டோஸ் போடுவாங்க, ஏதாவது காய் வந்துச்சுன்னா அது ஒரு ஃபோட்டோஸ் போடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் வந்து போய் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பிளான்ஸ் வாங்குவோம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சாமந்தி, ஓகேங்களா, அது வந்து பிங்க் கலர் சாமந்தி, அது வந்து நம்ம காமிப்போம் வீடியோவில் காமிப்போம். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாங்கிக்கும். ஸோ நம்மகிட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு ரோஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் வாங்கின மூணு ரோஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரோஸ் அப்படின்னு நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் கேபினோட நம்பரு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலே பெஸ்ட் நர்சரின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேபி நர்சரி தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ குவாலிட்டியான பிளான்ஸு, அவ்வளோ ஒரு சீப்பாக இருக்கோ பெஸ்ட்டாக இருக்கோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வந்து பிளான்ஸ்னால் கேபின் தான் நீங்கள் ட்ரை பண்ணும். ஸோ இந்த வீடியோ தான் இந்த பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நன்றி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் வரைக்கும் பை.